மேற்கு வங்கத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் செவிலியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் அண்டை மாநிலமான உத்தரகண்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இரு மாநில எல்லையில் உள்ள கிராமத்தில் வசித்து வந்த அவர் கடந்த ஜூலை 30 இரவு பணியை முடித்துவிட்டு இரவு ஆட்டோ ரிக்ஷாவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். எனினும் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் காவல்துறையினரிடம் அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து செவிலியரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 8 பிறகு செவிலியரின் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காலி இடத்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செவிலியரை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் அவரது மொபைல் போனை திருடிச் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் தர்மேந்திரா என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செவிலியரை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபர் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.